கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி பார்ப்போன்ட்டு அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோணும். அதனால கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு வரோம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த குளம். ஏன்னா இதை சுத்தம் பண்ணிட்டோம்னா அதை இந்த காட்சி கிடைக்காது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனால் ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நம்மளால சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி பார்ப்போன்ட்டு உள்ளே அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோணும். அதனால கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு வரோம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த குளம். ஏன்னா இதை சுத்தம் பண்ணிட்டோம்னா அதை இந்த காட்சி கிடைக்காது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனால் ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நான் எங்களால் போகிறோம். இவ்வளோ பெரிய கல் கிடக்கு. பெரிய பெரிய கல்லெல்லாம் ரொம்ப நாள் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இடிஞ்சு விழுந்துருக்கு. ஃபுல்லாகவே முள்ளு மரம் தான் இருக்கு. இங்கே பாருங்க, மேலேருந்து பார்க்க கூட எங்களுக்கு சின்ன சின்ன மரமாக தான் தெரிஞ்சு. இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மரமாக இருக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோ ஆயிட்டு இருக்கு. ஆழங்க, சரியான ஆழம் இப்படி போதுங்க. இங்கே பாருங்க இந்த குளம். இப்போ நாங்கள் இங்கேருந்து ஒரு 40 அடி இருக்கு. ஏங்க, நான் வந்து 80 அடின்னு கம்மியாக சொல்லிட்டேங்க. பார்த்தா இது கூடவே இருக்கும் போல. இங்கே நின்று பார்த்தா தான் தெரியுது இது எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. அதை காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த குளத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். குளம் அது பார்த்து போங்க. இன்னும் கொஞ்சம் அடசில் தான் இருக்குது மாடி. யாரோ போயிருக்காங்க போலங்க. பார்த்து போங்க, மயில் நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள் மயில் நிற்கிது. பார்த்து போங்க. என்னங்க அது இடையில குளத்துக்கு நடுவில் வந்துட்டோம். இந்த குளத்தில் தண்ணி நிற்கிதுங்க. இன்னும் மேலே தான் காஞ்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த குளத்தை தூர்வாருனா தண்ணி நிற்கின்றதுக்கு ஆதாரமே இந்த பாருங்க. இதுக்கு தான் கண்டிப்பாக இது வந்து பூத்து வருங்க. சே, இதை பார்க்க தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் போல். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த கோட்டை சுவரை. இந்த உள்ளேருந்து எதுவுமே தெரியல, ஆனால் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காடுங்க, ஃபுல்லாகவே காடு. இங்கே பாருங்க நாங்கள் சென்டரில் நிற்கிறோம். இப்போ உண்மையிலே இந்த இடத்த இந்த குளத்தை நம்ம தூர்வாருனா பிற்காலத்தில் தண்ணி நிற்கின்றதுக்கு ஆதாரம் வந்து கண் முன்னாடியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இருக்குங்க.
ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் இப்போ இப்போ தான் மொதல் தடவை இது நடுவில் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ தான் இப்போ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் தடவை இந்த குளத்துக்கு நடுவில். சரி, என்ன தான் இருக்குது, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இந்த குளத்தை முடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நடுவில் வந்தேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி நிற்கிறத பார்த்து எங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாகிடுச்சு. என்ன காரணம்னா, சரி இதை வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுட்டு ஒருவேளை ஊற்று வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற நோக்கத்திலே நாங்கள் வந்து பயந்துக்கிட்டே தான் வெட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. கண்டிப்பாக பிற்காலத்தில் இந்த இடத்த நம்ம வந்து தோண்டி எடுத்தோம்னா அந்த ஊற்றை எடுத்து விட்டாலே போதும். ஊற்றை எடுத்து விட்டாலே கண்டிப்பாக அந்த மழையெல்லாம் பெய்யுது பார்த்தீங்களா, மழை பெய்கிறப்ப வந்து கண்டிப்பாக இந்த தண்ணி வந்து ஊற்று அதிகமாகிடும். அதுக்கான சான்று இங்கே இருந்தது. நான் இங்கே ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வாங்க, இங்கே தான் யாரோ தங்குற மாதிரியே இருக்கு. அப்படியே பாருங்க, கொஞ்சம் எட்டி வந்து இதுக்கு மேலே தான் வந்து அந்த வஜ்ரேஸ்வரர் கோயில் இருக்குது. இதுக்கு மேலே தான் இருக்குது. நாங்கள் அது குளத்துக்கு நடுவில் தான் இருக்கோம். அதுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே லைட்டாக தெரியும், அங்கே எதுவும் தெரியும். அது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு பாருங்க, சுண்ணாம்பு பாருங்க. பெரிய குளம்தான் உண்மையிலே. நாங்கள் மேலே இருந்து பார்க்குறப்ப கூட சின்னதாக இருக்கும். என்னடா ஒரு 60 அடி தான் இருக்கும்னு நினச்சோம். பார்த்தா இது 100 அடிக்கு மேலே இருக்கும் குளங்க. அவ்வளோ சரியான ஹைட்டு. 100 அடியில் குளம், அதுதான் 100 அடியில் செம்பாரம் கல்லை கொண்டு கட்டப்பட்ட குளம். இது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை தான் நாங்கள் மீட்டு எடுக்கிற முயற்சியில் ரிவார்டு.